தூக்கு போடுவது போல் விளையாடிய சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை புழல் அடுத்த காமராஜர் நகர் அப்படிங்கிற பகுதி இருக்குது. இந்த பகுதியில் சீனிவாசன் அப்படிங்கிறவர் இருக்காரு. இவருக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க. அதில் இளைய மகன் கார்த்திக் இவருக்கு வயது 11. அதே பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்துட்டுருக்காரு இந்த தம்பி. இந்த நிலையில் இவங்களுடைய பெற்றோர் வீட்டில் இல்லை. வீட்டில் இல்லாதப்போ இவங்களுக்கு இரவு நேரத்தில் இவங்களும் இவங்க அண்ணனும் வந்து வீட்டில் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கு போட்டு இது மாட்டிக்கிட்டு தொங்குற மாதிரி ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்கும்போது இவங்க அண்ணன் வெளியே நின்றுருக்காரு. வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஏதோ விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் இங்கே கார்த்திக் என்ன பண்ணியிருக்கிறான்னா, இது மின் விசிறியில் கட்டில் மேலே ஏறி மின் விசிறியில் தூக்கு போட்டுக்கிடுற மாதிரி வந்து விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. அப்படி போடும்போது அது வந்து அந்த பையனோட கழுத்தில் வந்து இறுக்கிடுச்சு போல. தன்னோட அண்ணனை சத்தம் போட்டு கூப்பிட முடியல. அவங்க அண்ணன் வெளியே இருந்திருக்கான். உள்ளே வந்து பார்க்கறதுக்குள்ளே இந்த பையன் தொங்கியிருக்கான். இவனை பார்த்த உடனே இந்த பையன் அதிர்ச்சியில் வந்து கத்தி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் கூப்பிட்டுருக்கான். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் வந்து அந்த தம்பியை வந்து தூக்குறதுக்குள்ளே அவனோட உயிர் போயிடுச்சு. இப்போ விளையாட்டு எவ்வளோ பெரிய ஒரு பேரிழப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க, உயிரே போயிடுச்சு. இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் தங்களோட பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இந்த பிள்ளைங்க வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் இவ்வளோ ஒரு விபரீதமான விளையாட்டை விளையாண்டுருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு தவறு. இன்றைக்கி அந்த பையனோட உயிர் போயிடுச்சு, 11 வயசு பையன். நினச்சி நினச்சி பார்க்கும்போது அந்த பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட எது விளையாடணும், எது விளையாடக்கூடாது, எப்படி விளையாடணுங்கிற விஷயத்த டெய்லி உட்காந்து சொல்லி கொடுக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம மறுபடியும் மறுபடியும் அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது தான் அவங்க மனசில் இந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஆழமாக பதியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பயங்கர அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் இருக்காங்க. இந்த சின்ன பையனுக்கு இப்படி நடந்துருச்சே, இது வந்து விளையாட்டு வினையாயிருச்சே அப்படின்னு சொல்லி தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த பையனுடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு இறைவனை தான் வேண்டிக்கணும். மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலோடு இணைந்திருங்கள்.